மகாபிரிவா சரணம் லங்கணம் பரம ஔஷதம் குழுவில் இருக்கிறவா எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். சின்ன சின்ன தர்மங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்மளுடைய வாழ்வியல் தர்மங்களில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள், நம்ம பெரியவாள்லாம் பின்பற்றின சில விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த பானுவாசரத்தை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பத்தை பற்றி பார்த்தோம். உப்பு போட்டு சமைக்கும் பொழுது அது பத்தான ஆகாரமாக மாறிடுறது அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு இலையில் ஆகாரங்களை எப்படி பரிமாறணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆகாரத்தை பற்றி பார்த்துட்டு அந்த ஆகாரத்தை ஒரு இலையில் ஒரு சுமங்கலி பிரார்த்தனை அன்னைக்கோ இல்லை ஒரு சுஹாசினி போஜனத்தை அன்னைக்கோ இல்லை ஒரு சமாராதனை அன்னைக்கோ ஆகாரத்தை எப்படி இலையில் எந்த நியமத்தோடு பரிமாறணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல எந்த ஒரு போஜனம் ஆற்றில் நடந்தாலும் அது சுமங்கலி பிரார்த்தனைக்கான போஜனமாக இருக்கலாம், இல்லை சமாராதனைக்கான பிராமண போஜனமாக இருக்கலாம், எந்த போஜனமாக இருந்தாலும் முதல்ல அந்த போஜனம் நடக்கக்கூடிய இடத்த சுத்தி பண்ணணும். அந்த சுத்தி பண்ணணும். அந்த காலத்தில் என்ன பண்ணான்னா பசுமாட்டு சாணத்தை வச்சு சுத்தி பண்ணேன். இன்றைக்கி பசுமாட்டு சாணம் கிடைக்கல அப்படின்னா குறைஞ்சபட்சம் மஞ்சள் தண்ணியிலையாவது அதை சுத்தி பண்ணணும். சுத்தி பண்ணிவிட்டு சுமங்கலி பிரார்த்தனை இல்லை சுஹாசினி போஜனமாக இருந்தால் அந்த இடத்துல கோலம் போடணும். கோலம் போட்டு அவளுக்கு இலை போடணும். பிராமண போஜனத்துக்கு கோலம் அவசியம் இல்லை. இலையை முதல்ல போட்டுட்டு ஜலத்தால் இலையை சுத்தி பண்ணணும். ஜலத்தால் இலையை சுத்தி பண்ணிவிட்டு அடுத்தது நெய் விடணும். நெய்னால் அன்னை சுத்தி பண்ணணும். ஏன்னா ஆகாரம் பண்ணும் பொழுது அந்த ஆகாரம் பண்ணுறவா ஒரே மனநிலையோடு பண்ணியிருப்பான்னு சொல்ல முடியாது. அவளுடைய கவனங்கள் வேறு எங்கேயாவது போயிருக்கும். அந்த காலத்தில் நம்ம பிரிவாள்லாம் ஆகாரம் பண்ணும் பொழுது ரொம்ப நியமமாக பண்ணுவா. கவனத்தை எங்கேயுமே கொண்டு போக மாட்டா. முழுக்க முழுக்க ஆகாரம் தயாரிக்கிற விஷயத்திலேயே சமைக்கிற விஷயம் பொழுது அதில் மட்டுமே முழு கவனமாக இருந்து சமைச்சு பரிமாறின காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கி லௌகீகமாக போயிட்டதுனால திடீர்னு அந்த நேரத்தில் ஃபோன் வந்திருக்கும். யாருக்குடையோ ஃபோனில் பேசிகிட்டே சமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் ஏதாவது மனம் எங்கேயாவது தேவையில்லாத இடத்துக்கு போயிருந்ததுன்னா அதெல்லாம் அந்த ஆகாரத்தில் பிரதிபலிக்குங்கிறதுனால நெய்யை கொண்டு அன்னை சுத்தி பண்ணணும். அதனால் முதல்ல இலையில் நெய்யை விட்டுடணும். ஒரு ஒரு ட்ராப் நெய்யை விட்டுட்டு முதல் விஷயம் நெய் விட்டுடணும். இந்த நியமங்கள் எல்லாமே ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் நம்ம பெரியவாள்லாம் எப்படி ஃபாலோ பண்ணாலோ அதை மையமாக கொண்டு சொல்லப்படுறது. ஆனால் இந்த குழுவில் நிறையா பேர் வைஷ்ணவாலெலாம் இருக்கா, மாத்வா இருப்பா, பலர் இருப்பா. ஆனால் ஸ்மார்த சம்பிரதாயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு இந்த சம்பாஷணையை தொடர்றேன். முதல் விஷயம், இலையில் நெய்யை அன்ன சுத்திக்காக நெய்யை விட்டுட்ட உடனே இலையில் ரெண்டு பாகம் இருக்கும். பூர்வ பாகம், தட்சிண பாகம், மேல் பாகம், கீழ்ப்பாகம்னு ரெண்டு இலையில் ரெண்டு பாகம் இருக்கும். அதில் இலையினுடைய மேல் பாகத்தில் உப்பு போட்ட வஸ்துக்களை எல்லாம் வைக்கணும். இலையினுடைய கீழ்ப்பாகம், அதாவது நமக்கு இலையினுடைய கீழ்ப்பாகமாக இருக்கக்கூடிய கீழ்ப்பாகத்தில் உப்பு போடாததாக வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான நியமம். ஆனால் இந்த நியமம் நிறைய பேருக்கு மறந்து போயிடுத்து. அதில் கொஞ்சம் சின்ன மாற்றங்கள்லாம் நடக்கிறது. இலையினுடைய நடு விளிம்பு இருக்குது, அந்த விளிம்புக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் உப்பு போட்ட ஆகாரங்களை வஸ்துக்களை எல்லாம் பரிமாறணும். இலைக்கு அந்த விளிம்புக்கு கீழே கீழ்ப்பகுதிகளில் உப்பு போடாத விஷயங்களெல்லாம் பரிமாறணும். அதை எந்த வரிசையில் பரிமாறணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா முதல் விஷயம் பாயசத்துலேருந்து தொடங்கணும். பாயசம் எங்கே பரிமாறணும்னா இந்த கீழ்ப்பாகத்தில் இருக்கக்கூடிய இலையினுடைய வலது கை ஓரமாக பரிமாறணும். அதை சில பேர் சுட்டு பாயசம்னு சொல்லுவாள். சாஸ்திரத்துக்கு ஒரு இனிப்போடு பரிமாற தொடங்கணுங்கிறதுக்காக பாயசத்தை போடுவா. இலையினுடைய வலது பக்கம் ஓரம், அதாவது சாப்பிட்றவாளுடைய வலது பக்கம் ஓரமாக பாயசம். ரெண்டாவதாக தயிர் பச்சடி. அது எங்கன்னா அப்படியே அந்த பாயசத்துக்கு நேர் மேலே வலது பக்க ஓரமாக மேல் இலையினுடைய ஓரத்திலேருந்து தயிர் பச்சடி பரிமாறணும். இந்த தயிர் பச்சடி பரிமாறும் பொழுது, தயிர் பச்சடி தயாரிக்கும் பொழுது கண்டிப்பாக இஞ்சி போடுறது ரொம்ப விசேஷம். தயிர் பச்சடியிலையோ இல்லை மோர் குழம்புலேயோ கண்டிப்பாக இஞ்சியை போடுறது அவ்வளோ விசேஷம். ஒரு இஞ்சியை போட்டுட்டால் 64 காய் போட்டு சமைச்ச புண்ணியம் இருக்குதுன்னு நம்ம பெரியவாள்லாம் நம்பியிருக்கா. அப்படி ஒரு பழக்கம் நம்ம பெரியவாகிட்ட இருந்திருக்கு. அதனால் தயிர் பச்சியில் நிச்சயமாக ஒரு துளி இஞ்சியாவது நிச்சயமாக போட்டுடணும். அப்போ ரெண்டாவதாக தயிர் பச்சடி.
அப்படியே தயிர் பச்சடியை தொடர்ந்துண்டு அடுத்ததாக ஸ்வீட் பச்சடி, மூணாவதாக பாசிப்பருப்பு கோஸ்மல்லி, அது கார கோஸ்மல்லின்னு சொல்லுவாள், பாசிப்பருப்பு கோஸ்மல்லி. அடுத்ததாக அது அதை விட்டினா மாதிரி அடுத்தது கடலைப்பருப்பு கோஸ்மல்லி, இது தித்திப்பு கோஸ்மல்லின்னு சொல்லுவாள், அதாவது தேங்காவும் தித்திப்பும் போட்டு கடலைப்பருப்பு கோஸ்மல்லி. அடுத்ததாக பருப்பூசுலி, இதெல்லாம் அப்படியே ஆர்டராக வரணும். மேலே வலது பக்கை வலது கை ஓரமாக மேலிலையில் தயிர் பச்சடி, ஸ்வீட் பச்சடி, பாசிப்பருப்பு கோஸ்மல்லி, கடலைப்பருப்பு கோஸ்மல்லி, அடுத்ததாக பருப்பூசுலி. அந்த பருப்பூசுலிக்கு அடுத்ததாக தேங்காய் பருப்பு போட்ட கறி, கோஸ்கறி போட்டிருக்கலாம், இல்லை அவரைக்காய் கறி, இந்த மாதிரி தேங்காவும் பருப்பும் கலந்த ஏதாவது ஒரு கறி, குறைஞ்சபட்சம் தேங்காவது போட்ட ஒரு கறி. அதுக்கு பக்கத்தில் காரக்கறி, காரமாக இருக்கக்கூடிய கறி, உருளைக்கிழங்கு கறி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிழங்குகளை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு காரக்கறி அடுத்தது. அதுக்கு பக்கத்தில் அவியலோ கூட்டோ ஏதாவது ஒன்று பரிமாறணும், அவியல் அல்லது கூட்டு. அதுக்கு பக்கத்தில் ஊறுகாய், இது அப்படியே ஒரு ஆர்டராக இருக்கணும். அப்படின்னா தயிர் பச்சில தயிர் பச்சடியில் ஆரம்பித்து அப்படியே ஆர்டராக வந்து ஊறுகாயில் முடியணும். தயிர் பச்சடி, ஸ்வீட் பச்சடி, பாசிப்பருப்பு கோஸ்மல்லி, கடலைப்பருப்பு கோஸ்மல்லி, பருப்பூசலி, தேங்காய் பருப்பு போட்ட கறி, காரக்கறி, அவியல் அல்லது கூட்டு, ஊறுகாங்கிறது அப்படியே லைனாக ஆர்டராக இருக்கணும். அதுக்கு இந்த பக்கம் அடுத்ததாக ஸ்வீட் பரிமாறணும். கண்டிப்பாக பாயசம் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக பரிமாற வேண்டியது, லட்டோ அல்லது மைசூர் பாக்கோ, இப்படி ஏதாவது ஒரு ஸ்வீட்டை பரிமாறணும். அது இலைக்கு கீழ் ஓரமாக பரிமாறணும், அது கீழ் இலைகளில் பரிமாறணும். மேலிலையிலேயே அடுத்ததாக வடை, அப்பளம், இது மாதிரியான விஷயங்களையும் பரிமாறணும். சித்ராண்ணம், வடை, அப்பளம், சித்ராண்ணம் அங்கே பரிமாறணும். அடுத்ததாக பருப்பு, பருப்பை பொதுவாக கீழே இலையில் தான், ஏன்னா பருப்பில் உப்பு போட மாட்டோம், பருப்பை கீழே இலையில் தான் பரிமாறணும். பருப்பை பாயசத்துக்கு பக்கத்தில் பரிமாறுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறா அப்படின்னா, நம்ம பிரிவாளில் சில பேர் என்ன சொல்கிறான்னா, பாயசத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய பச்சடிக்கும் நடுவில், அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு விளிம்பு, அந்த விளிம்பில் பரிமாறணும், பாயசத்துக்கும் பச்சடிக்கும் நடுவில் இருக்கணும். அதாவது பச்சடி, பருப்பு, பாயசம், இது மூணும் நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு ஒரு சில பேர் சொல்கிறா. அது உங்கள் ஆற்றுல பிரிவாள்னா இந்த வழக்கத்தில் பண்ணாலோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக பருப்பை ஒட்டினா மாதிரி சாதம், இதுதான் பரிமாறுறதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அதே போல் பானுவாசரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கிற அன்னைக்கு வடையில் மெதுவடை பண்ணிடணும். மெதுவடை சக்கர பொங்கல் வந்து சூரியனுக்கு ரொம்ப உகந்ததானதாக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமையில் ஆற்றில் நடக்கக்கூடிய விசேஷங்களாக இருந்தால் மெதுவடையும் சக்கரமங்களும் பண்ணிடணும், பாயசத்துக்கும் வடைக்கும் பதில. மற்ற நாட்களாக இருந்தாக ஆமவடையும் பாயசமும் பண்ணிடலாம். இது ஒரு வழக்கமாக நம்ம பெரியவாள்லாம் பின்பற்றின்ட்டுருக்கா. அதே மாதிரி இலையினுடைய ஓரத்தில் உப்பு வைக்கிற பழக்கம் ஸ்மார்த சம்பிரதாயத்தில் கிடையாது, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்குது. ஆனால் ஸ்மார்த சம்பிரதாயத்தில் கிடையாது, உப்பு வைக்கிற வழக்கம் இல்லை. ஆனால் சில பேர் வைக்கவும் வைக்கிறா, அதனால் வந்து அதை நம்ம எப்படின்னு சொல்ல முடியல. இதுதான் இலையில் ஆகாரங்களை பரிமாறுறதுக்கான நியமம். அடுத்ததாக சாதம், அடுத்தது நெய் விட்டு ஆபோஜனம் பண்ணி பரிசேஷனம் பண்ணி புருஷால்லாம் சாப்பிடுவா. அடுத்ததாக முதல்ல சாம்பார், பிட்லே அல்லது பொரிச்ச கூட்டு, இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணலாம். சாம்பாரோ அல்லது பிட்லேவோ இல்லது பொரிச்ச கூட்டோ ஏதாவது ஒன்று நிச்சயமாக பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதை ஃபஸ்ட்டு பரிமாறணும். பெரும்பாலும் எல்லாருமே சாம்பார் பண்ணுவாள், இல்லை பிட்லே பண்ணுவாள், சில பேர் பொரிச்ச கூட்டும் பண்ணுவாள். அதனால் சாம்பார்னா எல்லா காய்கறிகளும் போட்டு கதம்ப சாம்பாராக பண்ணலாம். அடுத்ததாக மோர் குழம்பு ரெண்டாவது பண்ணுவாள். இந்த மேலே வந்து கூட்டுக்கு பதில் அவியல் பண்ணிட்டா மோர் குழம்பு தேவையில்லை. அவியல் இருந்ததுன்னா மோர் குழம்பு இல்லை, கூட்டாக இருந்தால் மட்டும்தான் மோர் குழம்பு. அதுக்கு அடுத்தது ரசம், அதுக்கு அடுத்தது பாயசம், அதுக்கப்புறம் தயிர். ஏன் வந்து பாயசத்தை ரசத்துக்கும் தயிருக்கும் நடுவில் பண்ணிடுறோம் அப்படின்னா, தயிர் சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த வஸ்தும் உள்ளார அனுப்பக்கூடாது. அது ரொம்ப செரிமானத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஐட்டம்ன்றதுனால அதை கடைசியாக நம்ம இது பண்ணணும்.
தயிர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாயசம் சாப்பிட்டா செரிமான கோளாறு வரும்ன்றதை நம்ம பெரியவாள்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. அதனால தான் பாயசத்துக்கு அப்புறம் தயிர் சாப்பிடணும். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிடுறோம், இன்றைக்கி ஏதாவது கப்பில் பாயசத்தை வச்சிடுறோம், தயிர் சாப்பிட்டுட்டு பாயசம் சாப்பிட்றோம், அது செரிமான கோளாறு கொடுக்கும். அதே மாதிரி பாயசத்தை தயிருக்கு முன்னாடியே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. இதை இந்த சாம்பார் ரசம் தயிரை பற்றி பேசும் பொழுது மகாபெரிவா சொன்ன ஒரு உதாரணம் ஞாபகத்துக்கு வருது. ஏன் வந்து முதல்ல சாம்பார் விட்டுக்கணும் அப்படின்னா, சாம்பாரில் தான் இருக்கும், காய்கறி தான்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால முதல்ல நம்மளுடைய அகம்பாவத்தை, தான்ற அகம்பாவத்தை விடணும், அதுக்காக முதல்ல சாம்பாரும் அடுத்ததாக ரசம். ரசம்ன்றது நம்மளுடைய சித்தம், நம்ம சித்தம் தெளியும், ரசம் எப்படி தெளிஞ்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம மனமும் தெளிஞ்சு வரும், அது ரெண்டாவது நிலை. முதல்ல தான்ற அகம்பாவத்தை விட்டுட்டு விடணுங்கிறதுக்காக சாம்பாரில் தான் இருக்கிறதாகவும், அடுத்ததாக ரசத்தில் தெளிவாக இருக்கிறதுனால நம்ம சித்தம் தெளியறதாகவும், மூணாவதாக மோர், மோர் விட்டுக்கும் பொழுது மோர் தான் வந்து பாலுடைய வஸ்திரத்தில் கடைசி வஸ்திரம். மோருக்கு அப்புறம் ஒரு வஸ்திரத்தை, ஒரு வஸ்துவை நம்ம மன்னிக்கணும், வஸ்திரம்னு சொல்லிட்டேன், வஸ்துவை உருவாக்கவே முடியாது. மோருங்கிற வஸ்து தான் கடைசி வஸ்துவாக இருக்கிற மாதிரி, கடைசி வஸ்துவாக இருக்கக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை நம்ம அடையணுங்கிறதுக்காக அதனுடைய நினைவாக மோரை கடைசியாக விட்டுக்கிறோன்னு மகாபெரிவா தன்னுடைய உபன்யாசங்களில் சொல்லியிருக்கா. அது அடியனுக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதுதான் ஆகார நியமத்தில் பரிமாறத்தினுடைய நியமங்கள். இதை நாம் அடுத்தடுத்து நம்ம ஆற்றில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் இந்த நியமத்தோடு பரிமாறி நம்மளுடைய பிரிவா எப்படி எப்படிலாம் பின்பற்றினாலோ அதெல்லாம் நம்ம பின்பற்றணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் கேட்டுண்டு இன்றைய சம்பாஷணையை பூர்த்தி பண்ணிக்கிறேன். மகாபிரிவாச்சரணம்.